அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய பேர் முகமது சிராஜுதீன். இப்போ இங்கே எல்லோரும் ஏன் கூடியிருக்கோம் அப்படின்னா, இந்த 1989 வருஷம் மண்போலுலும் தொடக்கப்பள்ளி, அதில் 1989 வருஷம் ஜாயின் பண்ணி படித்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் பண்ணியிருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. இன்னும் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 200 பேர் பக்கம் இருக்கும். எங்களுடைய 4-5 கிளாஸ் சேர்த்துனோன்னா ஒரு 200 பேருக்கும் கிட்டத்தட்ட இருக்கும். இன்னும் அவங்களையும் வந்து ரீயூனியன் பண்ணி இந்த அசோசியேஷன் வந்து ஒரு பெருசாக கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கம். இப்போது இங்கே வந்து மலர் நினைவுகளாக எங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கோம். 2nd கிளாஸில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு, அப்புறம் அந்த 90s கிட்ஸு பெட்டி ஷாப் அந்த அதே மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சந்தோஷத்துக்கு குறைவில்லாத ஒரு நிகழ்ச்சியாக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீ அடுத்த கட்ட நகர்வாக பார்த்திங்கன்னா, நாங்கள் இதில் வந்து தொழில் ரீதியாக வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழில் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, சிலர் வந்து நல்லா இருக்காங்க. அப்போ அவங்க மூலமாக டெவலப்பு, அப்புறம் கல்விக்கு வந்து உதவுறதா வந்து 1-2 பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள்கிட்ட படித்த நல்லா இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸு அதுவும் இப்போது ஃபாலோ பண்ணலான்ட்ருக்கோம். மீண்டும் நிறைய பேர் இதில் இணைக்கணும், இதில் விடுபட்ட நபர்களையும் இணைக்கணும், அது ஒரு கொள்கையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து படிக்க வச்ச ஆசிரியர்கள் வந்து எங்களால் கூப்பிட முடியலங்கிறது ஒரு வருத்தம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்களை வந்து அழைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். அழைச்சிட்டு வரணுங்கிறது எல்லாத்துடைய கோரிக்கையாக இருக்கும். எல்லாரும் வர சமயத்தில் அடுத்த முறை வந்து இந்த சேராத நண்பர்கள், இந்த இங்கே இருக்கிற நண்பர்கள் மூலமாக இன்னும் வந்து இதில் குரூப்பில் இல்லாத நண்பர்களை அழைப்பு கொடுத்து இன்னும் இதை பெரிய யூனியனாக மாற்றணும்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். வெளியூரில் இருக்காங்க, பொள்ளாச்சி இந்த மாதிரி, பாலக்காடு, உடுமல்பேட்டை அந்த மாதிரி எல்லாம் வந்து செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. அவங்களும் வந்து இங்கே வந்திருக்காங்க, இந்த மீட்டிங்காக வந்திருக்காங்க. சின்னதில் பார்த்ததுன்னா இன்னும் நிறைய பேர் இந்த சேட்டைகள் எல்லாம் வந்து விடாமல் இருக்கானுங்க. இங்கே வந்து ஆமாம் குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்புக்குள்ளே போனோன்னா என்ன சொல்ல, தாங்க முடிய மாட்டேங்குது. சிலரோட தொல்லை தாங்க முடியும், குரூப் விட்டு வெளியே போகிற அளவுக்கெல்லாம் நிறைய பேர் இங்கே மீம்ஸ் அதுலாம் போட்டுட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, இங்கிலீஷெல்லாம் வந்து மறந்து போயிடும், படித்த இங்கிலீஷெல்லாம் அந்தளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. பாட்டு பாடி